ஹலோ நண்பா, நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்லா ரீச் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதான் என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னு சொல்லவே இல்லை. அதனாலே நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நண்பா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேனோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். நண்பா, ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்ததான் 2 முட்டை, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, பீன்ஸ், வெங்காயம். இந்த மசாலாவை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 3 மசாலா தான் போடணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ், இதோட ரேட்டு வெறும் 30 ரூபா தான். நண்பா, ஃபர்ஸ்ட் 2 முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். அதை நல்லா பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த முட்டையை பொரியல் மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸாக அதோட சேர்த்துக்கலாம். நண்பா, இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வெளியில் கல் எடுத்து அடுப்பு கூட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க கேஸ் அடுப்புலேயே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது, நான் அதில் பண்ணல. ஏன்னா வீடியோ கிளியராக எடுக்க முடியாது, அதனால தான் நான் கேஸ் அடுப்பில் பண்ணல. முட்டைக்கோசு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டு பிரட்டிக்கோங்க. நண்பா, எந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணணுன்னாலும் அடுப்பு நல்லா எரியணும். என்னோட அடுப்பு எரிஞ்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. வீட்டில் இருந்த விறகுகள்லாம் ஈரமாக இருந்துச்சு. நண்பா, ஏன்னா 2-3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் விறகை பராமரிக்காம விட்டோம், அப்படியே நனைஞ்சு போச்சு. நண்பா, நம்ம ரைஸ் போடுறதுலேயே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நண்பா, நீங்கள் ரைஸை சூடாக இருக்கப்போ போட்டுறக்கூடாது. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து குழஞ்சி போன மாதிரி வந்துடும். அதனால நல்லா ரைஸ் ஆற வச்சுட்டு அதை எடுத்து போடுங்க. அப்படினா தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். நண்பா, அந்த மசாலாக்கல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். நண்பா, நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லைட்டாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நண்பா, இந்த 3 மசாலாவையும் போட்டு சோயா சாஸ் இது கூட ஊற்றிருங்க. ஒரு 1 முடி ஊற்றிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றாதீங்க. நண்பா, நான் இதில் அஜினோமோட்டோ சேர்க்கவே இல்லை, நீங்கள் எதுவும் சேர்த்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க, ஏன்னா அது உடம்புக்கு நல்லதே இல்லை. நண்பா, அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நண்பா, அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா எரிய விட்டு இது 3 மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் அடுப்பை நல்லா எரிய விட்டு நல்லா பிரட்டிக்கிட்டே இருங்க. நண்பா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறையா பேர் ஒரே ஒரு கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. டே, நீ உப்பு போடவே இல்லைடா, உப்பு போட மறந்துட்டடா அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நண்பா, நான் கட் பண்ணி தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உப்பு போடுறப்ப ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் நண்பா உப்பு போடுறத காட்ட முடியல. நண்பா, இப்போ நம்மளுக்கு தேவையான தரமான சிக்கன் ரைஸ் கிடச்சிருச்சு. நண்பா, நீங்கள் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, உங்களோட கையவே நல்லா கழுவிட்டு ஆசத்தீர சாப்பிடுங்க. நண்பா, கடைகள் எல்லாம் வித்தியாசமான பவுடர்லாம் போடுவாங்க, அஜினமோட்டோ இது மாதிரி ஏகப்பட்டது போடுவாங்க. அதெல்லாம் போடாமல் நம்ம தரமாக பண்ணிடலாம். நண்பா, செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.